ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போகிற ஒரு ட்ரெயினை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ட்ராவல் டிக்கெட்டு செலவை விட ட்ரெயின் டிக்கெட் வந்து ரொம்பவே பேர் கம்மி தான். அதுவும் இல்லாமல் வசதியாக இருக்கும். வயசானவங்களோ சின்ன குழந்தைகள் வச்சுக்கவங்களோ லக்கேஜ் அதிகமாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது பஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போகிறக்கும் 170 ரூபா ஆகும். ஆனால் நாங்கள் ரெண்டு பர்சன் பெரியவங்களும் ஒரு சின்ன பையன், 8 இயர்ஸ் ஓல்டு பையன், ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு பையன், எல்லாம் சேர்த்து டிக்கெட்டுக்கு மொத்தமே வந்து 190 தான் ஆச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு கொடரோடு ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். இதுக்கு வந்து மொத்தத்துக்கு 190 தான். இது பஸ்ஸுக்கு போயிருந்தால் ஒரு பர்சனுக்கு வந்து 140 வீதம், மொத்தம் 3 பர்சனுக்கு வந்து 420 எடுத்துருக்க வேண்டியிருக்கும். எங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 230 ரூபீஸ் வந்து சேவ் ஆச்சு. கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கும் மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கும் ட்ரெயின் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா மதியானம் 2:10 கிளம்பும். இப்போ டெம்பரவரியாக பார்த்திங்கன்னா 2:40 கிளம்புது. அதுவே மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வர ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:00 கிளம்பி 7:20 வந்து கிளம்பி இங்கே வந்து மதியானம் 12:15 ரீச் ஆயிடுது. ஹெல்த் இஷ்யூ உள்ள பர்சன்ஸ்க்கும், அதே மாதிரி சின்ன குழந்தை வச்சுருக்கவங்களுக்கும், அதே மாதிரி இப்போ வயசானவங்க, இப்போ நடக்க முடியாமல் இதாக இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க வந்து ஸ்கூல் லீவுக்கு இந்த மாதிரிலாம் ஊருக்கு போகிறத வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த மாதிரி இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக வந்து இந்த ட்ரெயின் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது லாஸ்ட் இயர்லேருந்து தான் இந்த ட்ரெயின் விட்டுருக்காங்க. இது வந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா அதிகமாக பயன்படுத்தினா தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த நோட்டீஸில் பார்த்திங்கனாவே மறு அறிவிப்பு வரும் வரை சிறப்பு விரைவு ரயில் வியக்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்கன்னா அதாகவே கண்டினியூ பண்ணிடுவாங்க. இந்த நோட்டீஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்க்கும் வந்து எவ்வளோ ஸ்பேரு, எந்த டைமில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து போகிறது வந்து கொஞ்சம் இப்போ டெம்பரவரியாக டைமிங் வந்து இது பண்ணியிருக்கனால அந்த நோட்டீஸ் இப்போ போட முடியல. ஆனால் நீங்கள் இதில் வந்து முன்ன பின்ன தான் அது வந்து டைமிங் ஆகுது. அதாவது 2:40 கிளம்பி அங்கே போய் சேர்றது பார்த்திங்கன்னா ஒரு 7:30 வந்து சேர்ந்துருது. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து 90 ரூபீஸ் வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க. அது போக ஸ்டாப் ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு வந்து அமௌண்ட் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். பஸ் டைமிங்லேயே ஒரு ட்ரெயின் ட்ராவல் வந்து போகணும்னா இந்த ட்ரெயினை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாகவே பட்ஜெட்லேயே கிடச்சிடும் இந்த ட்ராவல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பஸ் ட்ராவல் பேரில் வந்து ஒரு ஃபுல் ஃபேமிலியே வந்து நம்ம ஊருக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போயிடலாம். அதாங்க ட்ரெயின் ட்ராவல் பற்றி தாங்க சொல்கிறேன். பஸ்ஸுக்குரிய பேர் அமௌண்ட்டு தான் ஆச்சு. ஆனால் நாங்கள் வந்து 4 பர்சன் வந்து ட்ராவல் பண்ணி போனோம். பஸ் ஒருத்தருக்குரிய பஸ் டிக்கெட் அமௌண்ட்லேயே வந்து 3 பேருக்கும் ஈஸியாக ட்ராவல் பண்ணி போயிடலாம். வயசானவங்களும் ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்களும் அடிக்கடி வந்து டாய்லெட் போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ட்ரெயின் ட்ராவலை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த ட்ரெயினில் போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக படுத்துக்கலாம், இல்லை இடம் இருக்கும்போது படுத்து. நாங்கள் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க சொல்லிட்டு ஆஃப்லி லீவுக்கு வந்து போகும்போதும் ட்ரெயினில் தான் போனோம். அதே மாதிரி அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போதும் ட்ரெயினில் தான் வந்தோம். அதே மாதிரி இப்போது வந்து பழனி கோயில் சீசனுக்கு வந்து மதுரையிலேருந்து எல்லோரும் கிளம்பி வந்தாங்க. மார்னிங் 10:15 வந்து பழனியில் ரீச் ஆகுது. மலைக்கு போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் 4:00 வந்து அதே ட்ரெயின்லேயே ரிட்டர்ன் போகிற மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்காங்க. நிறைய பேர் இப்படி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு அம்மா உடுமலை பெட்டுக்கிட்டே ஏறினாங்க, கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அடிக்கடி மருந்து ஊற்ற வேண்டியிருக்கு. பஸ்ஸில் போனால் வந்து அந்த வசதி இருக்காது, மருந்து கரெக்டாக ஊற்ற முடியாது கண்ணுக்கு. ட்ரெயினில் வரும்போது ரொம்பவே வசதியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக பயன்படுதுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்கிறது வந்து இன்னும் அதிக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுவும் நான் பட்ஜெட்லேயே ட்ராவல் பண்ணிடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குள்ள இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பயன்படுத்தும் போது வந்து இந்த ட்ரெயினை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக மக்கள் பயன்படுத்தும் போது அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லாட்டினா வந்து ட்ரெயினை கேன்சல் கூட பண்ணிடுவாங்க. நம்ம அதிகமாக வந்து இந்த ட்ரெயின் இருக்கிறத அதிக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இது நிறைய மக்கள் இன்னும் பயன்பெறணும்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்கிறேன். அதே மாதிரி பஸ்ஸில் போகும்போது வந்து நம்ம ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போனாலும் சாப்பிட முடியாது. ஆனால் ட்ரெயினில் வந்து ஃபுட்டு கொண்டு போய் ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஒரு பிக்னிக் போகிற மாதிரியே அனுபவித்து குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக நல்லாவே என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணாங்க. இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்குமே மெமரபிளாக இருந்தது. நம்மளுக்கும் ஊருக்கு போயிட்டு வர்றது வந்து ஒரு ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக, ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருந்தது.
பஸ்ஸில் போனோம்னா ஃபுட்டு வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ட்ரெயினில் போகிறதுனால வீட்டிலேருந்தே ஃபுட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வந்தால் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம். நல்லாவே வசதியாக இருந்தது, தண்ணி வசதி எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு ட்ரெயின் வந்து ரொம்பவே வசதியாக இருக்குது. இப்போ பழனிக்கு போகிறது தைப்பூசம் ஒட்டி சீசனாக இருக்கிறதுனால கொஞ்சம் நார்மலாக ரஷ்ஷாக இருக்குது, அப்புறம் போக போக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாயிரும். அது மாதிரி சம்மர் ஹாலிடேஸில் போல் வந்து குழந்தைங்க ட்ராவலுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சவுத் சைட் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போகிறீங்கன்னா இடப்பட்ட இடத்து இடையில இறங்குறதாக இருந்தாலும் இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து யூஸ் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கும் வயசான பெரியவங்களுக்குமே இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஊருக்கு போகிற மாதிரி இருந்தது. பஸ்ஸில் போகிறது வந்து ரொம்ப அலைச்சலாகவும் டயர்ட்னஸாகவும் இருந்தது, இதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி வந்தாங்க. ட்ராவல் பண்ண ஃபீலே இல்லாமல் ஊர் போய் சேர முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.